வெரி குட் ஈவினிங் டு எவ்ரிவன். லாஸ்டா நம்ம என்ன டாபிக் பார்த்தோங்க, கமர்ஷியல் கிராப்ஸ் பார்த்தோமா? அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் என்ன பார்ப்போம் அப்படின்னா பிளான்டேஷன் கிராப்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோமா? ஸோ இப்போ நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்றதுல இருந்து பார்க்க போறோம். அதென்னங்க பிளான்டேஷன் கிராப்ஸ்? ஒன்றும் இல்லை, ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல கிராப்பை க்ரோ பண்றது, கரெக்டுங்களா? நம்ம நினைக்கிற மாதிரி லார்ஜ் ஸ்கேல்னா சின்னதெல்லாம் இல்லைங்க, எஸ்டேட் மாதிரி இல்ல ஒரு பெரிய ஃபார்ம் மாதிரி அந்த மாதிரி பெரிய லெவல்ல கல்டிவேஷன் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நார்மலா ஒரு 100 தென்னை மரம் வளர்க்கறதுக்கும் இல்ல ஒரு 30-20 தென்னை மரம் வளர்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஒரு தென்னை மரமே நான் வளர்க்குறேன் அப்படின்னாலும் லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு ஃபார்ம் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்றது, ஒரு 300-400 இல்ல 1000 அந்த மாதிரி பெரிய லெவல்ல ஒரு தோப்பு மாதிரி வைக்கிறது, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கமர்ஷியல் கிராப்ஸே பார்த்தோம் இல்லைங்களா, கமர்ஷியல் கிராப்ஸ் பார்த்தோம் தாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைஸ் வந்து ஒரு சின்ன பிளாட்ல மட்டும் வளர்க்க முடியும், ஒரு சின்ன பிளாட்லயே நம்ம வளர்த்துட்டு போயிடலாம் இல்லைங்களா? அப்போ அது என்ன அப்படின்னாக்கா அந்த ஃபார்மரோட ஃபேமிலிக்கு மட்டும் அந்த கன்சம்ஷனுக்கு கரெக்டா இருக்கும், ஒரு சின்ன லெவல்ல மட்டும் பண்ணிட்டு அதோட முடிச்சுப்பாங்க. அதை சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவோமா? அப்படி ஒரு டேர்ம் இருக்குங்க, சப்சிஸ்டன்ஸ் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா இதே நான் ஒரு காட்டன் வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு சின்ன பிளாட்ல நான் வளர்க்குறேன் அப்படின்னாக்கா வளர்த்து என்னங்க பிரயோஜனம் இருக்கு? அதை நான் கொண்டு போய் இத்தினூண்டு காட்டனை கொண்டு போய் நான் விற்க முடியுமா? முடியாது. அப்போ நான் ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு ஃபார்ம் மாதிரி இல்ல ஒரு எஸ்டேட் மாதிரி ஒரு பெரிய லெவல்ல நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வளர்த்தேன் அப்படின்னாக்கா அதெல்லாம் எதுக்கு கீழே வந்துடும் அப்படின்னா பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்றது வந்துடும். இப்போ நம்ம பார்த்த கமர்ஷியல் கிராப்ஸே என்ன அப்படின்னா இந்த மாதிரி பிளான்டேஷன் மாதிரி தான் அங்கே வளர்ப்பாங்க, கரெக்டுங்களா? மேக்கிங் ஃபார் ப்ராஃபிட் அப்படின்னாக்கா பெரிய அளவில் வளர்க்கணும் தானே, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னாக்கா மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேஷ்யூ. கேஷ்யூன்றது கோல்டு மைன் ஆஃப் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கங்க. கேஷ்யூக்கு ஆக்சுவலி ஒரு சின்ன கதை இருக்கு, எதுக்குடா இந்த கோல்டு மைன் ஆஃப் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இந்த கேஷ்யூ பிளான்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா போர்ச்சுகீஸ் தாங்க நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது, சரியா? ஓகே, அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன நினைச்சாங்க அப்படின்னாக்கா கோஸ்டல் லேண்ட்ல அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் லேண்ட்ல அதுலலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பயிரை வந்து விளைய வச்சு பார்த்தாங்க. அது பாருங்க படக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா? அப்போ என்ன யோசிச்சாங்க அப்படின்னா கேஷ்யூ பிளான்ஸ் ஆர் மென் ஃபார் சாயில் கன்சர்வேஷன் அப்படின்னு நினைச்சு நிறைய இடத்துல வளர்க்க ஆரம்பிச்சாங்க. சாயில நல்லாவே கன்சர்வ் பண்ணுச்சு, கன்சர்வ் பண்ணுச்சு, சாயில் கன்சர்வேஷன் மெத்தடுக்கு ரொம்ப நல்லாவே இந்த பிளான்ட் ஹெல்ப் பண்ணுச்சு, ஓகேங்களா? அதனாலதான் இத கோல்டு மைன் ஆஃப் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுக்கு பெரிய அளவுல ஃபர்டைல் லேண்ட் இருக்கணும், பெரிய அளவுல நீர்ப்பாசனம் இருக்கணும், இரிகேஷன் இருக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது, ஓகேங்களா? ஃபைன். அதுக்கப்புறம் மேஜர் ப்ரொடியூசர்ஸ் யார் யாரு அப்படின்னாக்கா அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை, தேனி, விழுப்புரம், சிவகங்கை இந்த ரீஜன்ஸ்ல எல்லாமே கேஷ்யூ வந்து நல்லாவே ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? ஓரளவுக்கு ட்ரையரான ரீஜன்ல கேஷ்யூ நல்லாவே வளரும், ஓகேங்களா? ஃபைன். அடுத்தது டீ, ஓகேங்களா? டீன்னு பார்க்கும்போது மெஜாரிட்டியா எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு ட்ரிங்க் இல்லையா? ஓகே, ஸோ டீ என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாடு இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசருங்க. யாருக்கு அடுத்தது அப்படின்னாக்கா அசாம்க்கு அடுத்தது, ஓகேவா? ஸோ என்னென்ன என்ன மாதிரி லொகேஷன்ல டீ க்ரோ ஆகும் அப்படின்னாக்கா நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், டிராபிக்கல் அண்ட் சப் டிராபிக்கல் ரீஜியன்ல ட்ரீ டீ நல்லாவே வளரும், சரிங்களா? ஓகே, ஸோ ஃபேவரபிள் கண்டிஷன் என்னங்க? ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளா நம்ம ஒரு கிராப்பையும் ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். என்ன மாதிரி சாயில்ல வளரும், சாயில் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்விரான்மெண்டல் கண்டிஷன் கரெக்டா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன? ஃபேவரபிள் கண்டிஷன் பேசும் பொழுதே எவ்வளோ டெம்பரேச்சர், என்ன மாதிரி ரெயின்ஃபால், என்ன மாதிரி கிளைமேட்டு இப்படி பிரித்து படிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். மேஜர் ஏரியாஸ் அவ்வளோதானே, இவ்வளோதானே ஒரு கிராப்புக்கு தேவைப்படும், அவ்வளோதே தாங்க. அப்போது டீக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் என்னவா இருக்கணும்னா ஹாட் அண்ட் வெல் ஹியூமிட் கிளைமேட்டாக இருக்கணும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 20-30 டிகிரி செல்சியஸ் அண்ட் ரெயின்ஃபால் ஷுட் பி
சம் அரவுண்ட் 150 to 300 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? அப்ப ஓரளவுக்கு ரெயின்ஃபால் அதிகமா தானே இருக்கு, கரெக்டா? டெம்பரேச்சரும் மாடரேட்டா இருக்கணும், ரெயின்ஃபாலும் அதிகமா இருக்கும், சரிங்களா? ஓகே, என்ன மாதிரி சாயில வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்லைட்லி ஆசிட் வித் கால்சியம் வித் போரஸ் சப் சாயில், அதாவது லோமி சாயில்லாம் இது நல்லாவே வளருங்க, சரிங்களா? போரஸ் அப்படின்னாக்கா தண்ணி உள்ள இறங்கக்கூடியது, ஓகேங்களா? தண்ணி தேங்கி நிற்க கூடாது, தண்ணி உள்ள போனாலும் வடிஞ்சிடணும், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கிற சாயில்ல கண்டிப்பா நல்லாவே வளரும், சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா லைட்டா, அதாவது ஸ்லைட் ஆசிட் வித் கால்சியம் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கணும் இந்த சாயிலுக்கு, சரிங்களா? மேஜர் ஏரியாஸ் யார் யாருன்னு பார்த்தா கண்டிப்பா நீலகிரி அண்ட் கோயம்புத்தூர் ரீஜன் தாங்க, சரிங்களா? ஓகே, டீயை பத்தி இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு, ஃபைன். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா காஃபி. காஃபி இஸ் ஆல்சோ அண்ட் இம்பார்ட்டன்ட் பீவரேஜ் ட்ரிங்க் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு லைக் டீ, ஓகேவா? ஸோ காஃபி எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் காட்ஸ் ரெண்டு ஏரியாலையுமே வி ஆர் ப்ரொடியூசிங் காஃபி, ஓகேங்களா? தமிழ்நாடு ரேங்க் செகண்ட் ஆஃப்டர் கர்நாடகா. கர்நாடகாவில் கூர்க் அப்படின்ற ரீஜியனில் வெரி ரிச் பெஸ்ட் காஃபி விளையுங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம சொல்ற இதே ஃபேவரபிள் கண்டிஷன் ஆஃப் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் வந்து ஹியூமிடிட்டி, இது எல்லாமே பயங்கர ஃபேவராக அங்கே இருக்கிறதுனால தான் அவ்வளோ பெஸ்ட் காஃபி அங்கே கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ கர்நாடகா டாப்ஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யாரு அப்படின்னா நம்ம தான், தமிழ்நாடு தான், ஓகே? ஸோ இதுக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னா ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டு, ரெயின்ஃபால் சுட் பி சம் 150 to 250 சென்டிமீட்டர், ஓகேங்களா? ரெயின்ஃபால் இருக்கணும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 15 to 28 டிகிரி செல்சியஸ். மோர் ஓவர் டீயும் காஃபியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான ஏரியாஸ்ல விளையக்கூடிய கிராப்ஸ் தான், சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா இட் க்ரோஸ் அண்ட் ஹில் ஸ்லோப் ஆஃப் 600 to 1600 ஃப்ரம் மீன் சி லெவலுங்க. எம்எஸ்எல்னா ஒன்றும் இல்லை, மீன் சி லெவல், ஓகேங்களா? கடல் மட்டத்திற்கு மேல் இருந்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த இதுதான். ஸோ 600 to 1600 மீட்டர் சாயில் என்ன அப்படின்னாக்கா வெல் ட்ரெயின்டு லோமி சாயில். டீக்கோ அதே தானே நாங்கள் பார்த்தோம், லோமி சாயில் தான், ஆனால் அதில் கால்சியம் நல்லா இருக்கணும், போரஸாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோமா, ஓகேவா? இதில் என்ன அப்படின்னா எஃபினா ஒன்றும் இல்லைங்க, அயன், அயனை தான் நான் எஃபின் எழுதியிருக்கேன், ஓகேங்களா? வித் அயன் அண்ட் கால்சியம் கண்டென்ட்டு காஃபி விளையறதுக்கான சாயிலில் இருக்கணும், சரிங்களா? ஸோ மேஜர் ப்ரொடியூசிங் ஏரியாஸ் யார் யார் அப்படின்னா திண்டுக்கல், மதுரை, தேனி, சேலம், ஏற்காடு, கொல்லி ஹில்ஸ் அண்ட் கொடைக்கானல், இந்த ரீஜியன்லலாம் காஃபி நல்லாவே வளரும், சரிங்களா? அதாவது மலை சார்ந்த இடங்கள், மலையில் அந்த மாதிரி இடங்கள்லலாம் கொஞ்சம் நல்ல ஹைட்லேயே என்ன அப்படின்னாக்கா காஃபி டீ அந்த மாதிரி க்ராப்ஸ் எல்லாமே சூப்பராக விளையலாம், சரிங்களா? ஓகே, இப்போ டீ காஃபி பற்றி உங்களுக்கு ஓவராலாக ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? அடுத்து என்ன அப்படின்னாக்கா ரப்பர். ஸோ ரப்பரை நம்ம என்ன அப்படின்னா இட் இஸ் அண்ட் ஈக்வட்டோரியல் க்ராப், ஓகேங்களா? நான் ஏன் சொல்கிறேன், அண்டர் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸில் தான் என்ன அப்படின்னா ட்ராபிக்கல் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியன்ஸில் வளரக்கூடியது, ஓகேங்களா? ஏன் அப்படின்னாக்கா ரப்பரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி என்னங்க எப்படி எடுப்பாங்க, அந்த பால் வடியும் இல்லை, ரப்பரை வந்து இப்படி கட் பண்ணியிருப்பாங்க, அதில் ஒரு இது கட்டி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த பால் வடிகிறதை சேகரித்து தே வில் ப்ரொடியூஸ் அ ரப்பர், ரைட்? அப்போது தண்ணி நிறைய வேணும்ல, கரெக்டாக? ஸோ ஈக்வட்டோரியல் ரீஜியனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா ரெயின்ஃபால் வில் பி அபண்டன்ட், சன்லைட்டும் நல்லாவே இருக்கும், அப்போ ஹாட் அண்ட் ஹியூமிட்னு சொல்லாமா? வென் கம்பேர்ட் டு ட்ராபிக் அண்ட் சப்ட்ராபிக்கல் ரீஜியன், ஈக்வட்டோரியல் இஸ் த பெஸ்ட் சூட்டட் ஃபார் ப்ரொடியூசிங் ரப்பர், ஓகேவா? ஸோ அப்போது ஃபேவரபிள் கண்டிஷன் பார்த்தோம்னா மாய்ஸ்ட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் வந்துருச்சா? ஈக்வட்டோரியல் ரீஜனில் அப்படி தானேங்க இருக்கும், எப்படின்னாக்கா பளிச்சுன்னு வெயில் அடிச்சுக்கிட்டே இருக்கும், படபடன் மழை பெய்யும், சரிங்களா? ரெண்டுமே ஒரே நேரத்தில் ரெண்டு சினாரியோவும் நடக்குங்க, ஓகேங்களா? இந்த 4 o'clock ரெயின் அப்படிங்கிறதும் ஈக்வட்டோரியல் ரீஜனில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், சரியா? ஓகே, ஸோ அதே மாதிரி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கணும்னா 25 டிகிரி செல்சியஸ், ரெயின்ஃபால் 200 சென்டிமீட்டருக்கு அதிகமாக இருக்கணும்,
மோர் தென் 200 சென்டிமீட்டர் ஆஃப் ரெயின்ஃபால் எந்த ரீஜனில் இருக்கும்னா, அஃப்கோர்ஸ் டவுட்டே கிடையாது, ஈக்குவடோரியல் ரீஜனில் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அங்கே சன்லைட்டும் அதிகமாக இருக்கும், ரேட் ஆஃப் எவாப்ரேஷனும் அதிகமாக இருக்கும், கிளவுடு டக்குன்னு ஃபார்ம் ஆகும், ஈஸியாக என்னாகும், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க. சரிங்களா? ஓகே ஃபைன். சாயில் என்ன மாதிரி சாயிலில் ரப்பர் வரும் அப்படின்னாக்கா, வெல் ரெயின்டு அலுவியல் சாயில். ஓகேவா? ஸோ இந்த சாயிலில் ரப்பர் நல்லாவே விளையக்கூடியது. இந்தியா ஓவராலாக இந்தியான்னு பார்த்தீங்கன்னா, கேரளா டாப்ஸ் த ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு செகண்ட், அண்ட் கர்நாடகா தேர்ட். ஏன் கேரளா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடுலேருந்து தமிழ்நாட ஒட்டி தாங்க இருக்குது கேரளா, கீழே இருக்கா. ஸோ கிட்டத்தட்ட என்னன்னா ஈக்குவட்டோரியல் ரீஜனை ஒட்டி இருக்கா மாதிரியும் இருக்கும். இன்னொன்று, நமக்கு மான்சூன் ஆன்செட் ஆகி மழை வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, வெஸ்டர்ன் காட்ஸ் போதா, அதில் ஹிட் ஆகி இருக்கிற மழை ஃபுல்லாக கேரளாவில் கொட்டுதா? அப்போ அந்த இடத்துல ஹை ரெயின்ஃபால் இருக்குங்களா? அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஈக்குவடோரியல் ரீஜன் மாதிரியே பிஹேவ் ஆகும் அந்த இடம். சரிங்களா? அப்போது தெர் இஸ் அண்ட் ஹை ரெயின்ஃபால் இன் திஸ் ரீஜன், எங்கெங்க? கேரளாவில். ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் எங்கெங்கே மழை பொத்துக்கிட்டு ஊற்றுது, எல்லா பக்கமும் ட்ரையாக தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சில நேரத்தில் மான்சூனு பாசஸ் வழியாக வர்றதோ இல்லை வேற ரீஜியனில், அதுதான் நம்ம ஏரியான்னு பார்க்கும்போது எந்தெந்த ஏரியா அங்கே பார்த்தோம், தமிழ்நாட்டிலன்னு பார்க்கும்பொழுது எஸ்பெஷலி கன்னியாகுமரி ரீஜியன் அண்ட் ஹை ரெயின்ஃபால் ரீஜன் எங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் அந்த இடத்துல இது விளையும் ஹை ரெயின்ஃபால். ஓகேங்களா? அப்போது சில நேரங்களில் என்ன அப்படின்னாக்கா, நார்த் வெஸ்ட் மான்சூன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேவர் பண்ணிச்சு, ரெயின்ஃபால் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த காலகட்டத்திலலாம் ஹெவி ரெயின்ஃபால் இருக்கிறதுனால நமக்கு ஃபேவராகவே இருக்கும். சரிங்களா? தமிழ்நாட்டில் கல்டிவேட்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி, கரெக்டுங்களா, ஹை ரெயின்ஃபால் ஜோன் ஆஃப் கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் இந்த கேரளா தமிழ்நாடு பார்டரு அந்த மாதிரி ரீஜியன்லலாம் ரப்பர் தாங்க இருக்கும். ஓகேங்களா? இந்த மார்த்தாண்டம் அந்த மாதிரி ரீஜன்லாம் ஃபுல்லாக ரப்பர் தான். ஓகே ஃபைன். அடுத்தது, இதுக்கு கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன அப்படின்னா, ரப்பர் பிளான்டேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றது கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஒரு விஷயம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க, என்ன அப்படின்னாக்கா, நம்ம வாட்டுக்கு படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் படிங்க, இதெல்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு. அதாவது குருட்டு மனப்பாடமாக படிக்காமல், பிளைண்டாக படிக்காமல், எதுக்காக ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு வரணும், டு என்ஹான்ஸ், டு ப்ரமோட், டு க்ரோ த க்ரோ சம்திங் இல்லைங்களா, அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வர்றது தான் ஸ்கீம்ஸாக இருக்கும். எதுக்குங்க ரப்பர் பிளான்டேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ன்றதை எடுத்துகிட்டு வராங்க? ரப்பரோட கல்டிவேஷன் நல்லா இருக்கணும், நல்லா ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வருது. ஒரு ஒரு ஸ்கீமும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வராங்கன்னா அந்த பேசிஸில் தான் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது நம்ம ஒரு வேளை அக்ரிகல்ச்சர் டாபிக் படிச்சுட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் தான் நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்ன்னு எடுத்து படிக்கும்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே கரெக்டாக ஸ்கீம்ஸ் இருக்கும். அப்போ நான் தமிழ்நாடு இல்லை க்ராப்ஸை பற்றி அக்ரிகல்ச்சர் பற்றி நான் ரிலேட்டடாக படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸை டக்கு 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 அப்படியே எடுத்து மிங்கிள் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போது நான் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, அது ரிலேட்டடாக ஸ்கீம்ஸ் வந்திருக்கும். அப்போது அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு தானே அந்த ஸ்கீமு. அப்போ அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸு நான் இண்டஸ்ட்ரீஸ் படிக்கும்போதே படிச்சிடணும். ஓகேங்களா? இப்போது எஜுகேஷன் ரிலேட்டடாக நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னாக்கா, அதுக்கு ஸ்கீம்ஸ் ஏகப்பட்டது இருக்குது இல்லைங்களா? அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸை நான் இதோடு சேர்த்து மிங்கிள் பண்ணி படிச்சிடலாம். விமனை பற்றி நான் படிக்கிறேன் அப்படின்னா, விமனுக்கு ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லைங்களா? மேரேஜ் ஸ்கீமு, எஜுகேஷனுக்கு, மற்ற நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்போ நான் விமனை பற்றி படிக்கிறேன் அப்படின்னா அந்த ஸ்கீம்ஸை இதோட மேட்ச் பண்ணி டக்குன்னு படிச்சிடணும். இப்படி படித்தோம்னா தாங்க ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்கீம்ஸை தனியாக படிக்கிறேன், இதை தனியாக படிக்கிறேன், எனக்கு குழப்புது, எனக்கு பிரச்சனையாக இருக்கு, நோ, அந்த பஞ்சாயத்தே கிடையாது. இனிமேல் ஒரு விஷயம் எடுக்கிறோம், டெஃபினேஷனு என்ன, கண்டிஷனு, அதுக்கப்புறம் அதுக்கான ரெமிடி கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, எதனா ரெமிடி இருக்கா அப்படின்றது எல்லாமே இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்துடும். கவர்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தது என்ன, ஸ்கீம் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. ஸோ ரப்பர் பார்த்துட்டே இருந்தோமா, அதுக்கப்புறம் கவர்மெண்டோட இன்னொரு பாலிசி என்னன்னா, ரப்பர் க்ரோ பிளான்டிங் ஸ்கீம். இந்த ரெண்டு ஸ்கீம்ஸ்க்கு ரெண்டு ஸ்கீம்ஸும் எக்ஸ்க்ளூசிவாக ரப்பருக்காக எடுத்துகிட்டு வந்தது. ஓகே. இது எல்லாமே மேஜர் க்ராப்ஸ். அதர் க்ராப்ஸ் என்ன, அதர்ஸ் என்னென்ன அப்படின்னா, பெப்பர். ஓகேங்களா? பெப்பர் எந்த ரீஜன்லலாம் விளையும் அப்படின்னா, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி இந்த மாதிரி ரீஜனில், ஹை ஆல்டிடியூட் இருக்கக்கூடிய ரீஜனில் பெப்பர் நல்லாவே வளரும். சரிங்களா?
ஓகே இதுக்கும் எப்படி இருக்கணும்ங்க வார்ம் அண்ட் வெட் ஸ்லோப்ஸா இருக்கணும்ங்க ஓகேங்களா அதுக்கு அப்புறம் ஓவராலா ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்ல மலை தானங்க ஹில் ரேஞ்ச் தானே எல்லாமே அந்த இடத்துல தான் பெப்பர் நல்லாவே விளையும் சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் சிங்கோனா ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் பிரியாணியில் போடுவாங்கல்ல பட்டை அதே தான் சரியா ஓகே ஸோ தீஸ் ஆர் பிளான்டட் அட் ஹைட்ஸ் ஃப்ரம் 1060 to 1280 meters இன் ஆனைமலை ஹில்ஸ் இது எங்கே இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் ரீஜனுங்க ஓகேங்களா கோயம்புத்தூர் ரீஜனில் இருக்கு இது எல்லாமே ஸ்பைசஸ் தானுங்க ஓகேவா ஸோ இந்த ரீஜனில் இது வளருது காடமம் ஏலக்காய் கரெக்டுங்களா ஏலக்காய் நம்ம சொல்லும் போது டக்குடி ஏலமலை அந்த மலை இந்த மலை அப்படியே வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படியே ஞாபகம் வந்துடும் சரிங்களா ஓகே எஸ்பெஷலி க்ரோன் இன் வெஸ்டர்ன் காட்ஸ் க்ரோன் இன் த ஹில்ஸ் ஆஃப் தேனி அண்ட் கொல்லிமலை சரிங்களா இங்கே எல்லாமே ஏலக்காய் என்னங்க வெரி ஹைலி ப்ரொடியூஸ்ட் அண்ட் குட் குவாலிட்டி ஆஃப் காடமம் யூ கேன் கெட் ஓகேங்களா ஸோ இது எங்கே வளரும் அப்படின்னாக்கா லோமி சாயில் சம் 950 to 1600 meters எலிவேஷனில் வளரக்கூடியது இதில் காமனாக நம்ம ஒரு விஷயம் கவனிச்சிருக்கலாங்க ஹில்லி ரீஜியன் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது டீ காஃபி இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ரீஜியன்லலாம் நம்ம படிக்கும்போது லோமி சாயில்னு படிச்சுட்டு வந்தோமா அப்போ நீங்கள் ஒரு கன்க்ளூஷன் வந்துருக்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த ஹில்லி ரீஜன் அப்படின்னாலே ஓரளவுக்கு லோமி சாயிலாக இருக்கும் சரிங்களா ஓகே ஸோ அப்போ அந்த மாதிரி ஹில்லி ரீஜனில் இந்த சாயில் இருக்கும் இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாம் வளரக்கூடியது ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்றத ஹோலிஸ்டிக்காக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படிங்கிறது இதோட முடியுது இதை ஒரு பேக்ட்ராப்பாக வச்சு ஈஸியாக படிச்சிடலாமா நம்ம அவ்வளோதாங்க பிளான்டேஷன் கிராப்ஸ் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன டாபிக் பார்ப்போம் அப்படின்னா லைவ் ஸ்டாக் பற்றி பார்ப்போம் ஓகே தேங்க்யூ